கீதா பாட்டியா? பரசு, நீ இங்கே இருக்க? டாய் பரதேசி பசங்களா, எவன்டா அவன் என்ன கடத்திட்டு வந்திருக்கிறது? கல்யாணம் ஆகாத பண்ண கடத்திட்டு வந்திருக்கீங்களே, இது வெளியில தெரிஞ்சா எவன்டா என்ன கட்டிக்குவான்? பாட்டி நோ 60. அவரு சொன்னது உன் பருவத்தை இல்ல, உன் வயச. வளராத. ஏண்டா நான் தூக்கிட்டு வர சொன்னது இந்து கிளிய, ஆனா நீங்க தூக்கிட்டு வந்தது இந்த கிளவிய. செருப்பால யாரா கிளவி? கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆளாளுக்கு என்னமா பேசிட்டு இருக்கீங்களே, என்ன அர்த்தம்? அப்படி போடு கீதா பாட்டி. ஏண்டா நான் கோணிக்குள்ளார இருக்கும்போது எவனோ என் இளமைய அனுபவிக்க போறதா சொன்னீங்களே, எவன்டா அவன்? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. இல்லனா போய் தூக்கிட்டு வா உடனே அந்த இந்துவே. ஐயோ வேணா சேட்டு, இந்துவை கொன்றாதீங்க, இந்துவை கொன்றாதீங்க. என்ன அர்த்தம்? அர்த்தம் அர்த்தம். ஐயோ அவர் மிலிட்டரிக்காரர் தெரியுமா? டேய் விடுங்கடா. ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது. ஐயோ மூச்சு மூட்டது, மூட்டை அவுத்து விடுங்கடா. சாபாஷ் சொல்றேனா, அவுத்துட மூட்டைய. ஐயோ சே, யாரா நீங்க? இந்து. இந்து இந்து, இந்து நீங்களா இங்க தான் இருக்கீங்களா? ஏ கீதா, உன்னை காணோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படுவாய் பசங்க என்ன இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. மாமா நீங்க உரங்காம்பட்டிக்கு போயிட்டதா நினைச்சேன். நான் எங்க உரங்காம்பட்டிக்கு போறது? இந்த குரங்காம்பட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு உறக்கம் இல்லாம தவிக்கிறேன். சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்னது இது பார்க்கா? வந்துட்டு போறதுக்கு கோட்டை ஜூனூன் சேட்டோட இது பாரு. எங்கிட்ட பண்ணின சேட்டை தாண்டி போக மாட்டேன் கேட்டை. யாரு நினைச்சிருந்தா சேட்டை? யோ கொஞ்சம் புரியுற மாதிரி பயமுறுத்து, மூஞ்ச பாரு. பாஸ், ஒரு பொம்பளை உங்களை கேவலமா பேசிட்டாளே பாஸ், என்னால தாங்க முடியலையே. முதல்ல இவ பொட்டை அழிக்கணும், பூவை பறிக்கணும், அப்புறம் வெள்ள சீலை கட்டி இவளை விதவையாக்கணும். பாஸ் இவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல பாஸ். கேசவ் பண்ணாத வேஸ்ட் நேரத்தை, இவளுக்கு விஷத்தை கொடு. இவன் துடிக்கணும், இவன் சாகணும். பாஸ் அவன் துடிச்சதுக்கு அப்புறம் இவ சாகணுமா, இல்ல இவன் செத்ததுக்கு அப்புறம் அவ துடிக்கணுமா? இப்படிதான் நீங்க முதல்ல சொல்றது முடிவிலையும், முடிவுல சொல்ற முதல்லையும் சொல்லி என்னைய குழப்புறீங்களா பாஸ்? இது கொலை சமாச்சாரம், குழப்பாம சொல்லுங்க. குழப்பாத என்ன நீ கொல்லு. நீ இவள முதல்ல துடிக்கணும், இவன் சாகணும். இவன் ஐயா எங்க உயிர் பிரச்சனையை விட உங்களுக்கு மொழி பிரச்சனை பெருசா போச்சா ஐயா? யோ துடிக்கணும்னா உங்களுக்காக வேணா நான் கொஞ்ச நேரம் துடிக்கிறேன் ஐயா, அதுக்காக ஏன்யா இந்துவை கொலை பண்ண போறீங்க? அவளை விட்டுருங்க ஐயா. கேசவ் பாஸ் குழப்பறான் என்ன? கொன்னுடைவனையா? பாஸ், அப்போ இந்த கிழவியே கொன்னுடு, அவளையும் சேர்த்து. பாஸ், சிங்கப்பூர்ல இருந்து கால். சொன்னதா செஞ்சு R5 police station. Captain Meenakshy Sundaram பேசுறேன். என்ன சார், என்ன வேணும்? பொண்ண காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தெரியும் சார், தேடிக்கிட்டு தான இருக்கறோம். என்ன சார், பொண்ண பெத்தவனுக்கு தெரியும் சார் அந்த பதட்டம். நீங்க என்ன சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இப்போ உன்னால முடியுமா முடியாதா? இல்ல மேல டாப் லெவலுக்கு போறேன். சார் சார் கோச்சிக்காதீங்க சார். எப்படி கண்டுபிடிச்சிடுவோம் சார். ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க சார். என்ன சொல்றாங்க? வழக்கம் போல தேடிட்டே இருக்காங்களா? எல்லாம் உங்களால தான். அப்பவே சொன்னேன், பொண்ணை கண்டிச்சு வைங்க கண்டிச்சு வைங்க. செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுத்துட்டீங்க. எங்க போனாலோ எப்படி இருக்காளோ. உரங்காம்பட்டி உயிர் தோழர்களே, பட்டணத்துல என் பையன் பரசுராமன் காணாம போயிட்டான்னு தந்தி வந்திருக்கு. வீட்டுக்கு ஒரு அருவாளையும் தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. தீப்பந்தத்தையும் தூக்கிறீங்களா? அன்னைக்கு என் பேச்சை கேட்காம போனீங்க. அன்னைக்கு அவுத்த கோமணத்தை தலையில கட்டுறதாண்டா. இன்னைக்கு அந்த கோமணம் இடுப்புக்கு இல்லடா. இன்னைக்காவது என் பேச்சை கேளுங்கடா. குருவே, குறுக்க வராத. என் பையன் பட்டணத்துல காணாம போயிட்டானா? அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கத்தான் ஆளுக்கு ஒரு தீப்பந்தமும் அருவாளோட புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பயணத்தை நிறுத்தினா கொலை நடக்கும். உனக்கு மூளையே இல்லடா. பட்டணம் என்ன பக்கத்துல இருக்கு. இப்படி ஊர்வலம் போய் உன் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவுன்னா என்ன ஏதுன்னு புரியாம அறுவாளையும் தீப்பந்தத்தை தூக்கிடுவீங்களே. தக்காளி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்படி பட்ட போர்லயே தீப்பந்தத்தை கொடுத்துறீங்களே. ஏல, இது என்ன எண்ணெய்க்கு பிடிச்ச கேடாடாது? நம்ம ஊர் ஒற்றுமைய எப்படி பட்டணத்துக்காரங்களுக்கு காட்டுறதான்? டேய், ஒற்றுமையை காட்டுறதுக்கு மனுஷ பந்தத்தை மதிங்கடா, தீப்பந்தத்தை கொளுத்தாதீங்கடா. ஏண்டா மூளை கட்ட பசங்களா, பந்தம் கட்டுற துணியில இவனுக்கு ஒரு கோமணம் கட்டலாம்ல. கோமணத்தை அவுத்து தான் தீப்பந்தம் கட்டிருக்கேன். நான் கூட பொண்டாட்டி சாலை கழிச்சு தான் பந்தம் கொளுத்து வந்தேன். ஏய், உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கடா. அவன் பையனை காணான்னா அவனும் பொண்டாட்டியும் தேடி போறாங்க. ஏல, இப்படி பந்தத்தை கொளுத்திட்டு போறீங்களே, பஸ்லயும் ட்ரெயின்லயும் ஏற விடுவாங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. உங்க குருநாதன் சொல்றேன், போங்கடா. தலைவரே, நீங்க எங்க குரு என்றபடியால நீங்க சொல்ற கேட்டு திரும்பி போறோம். வாங்கயா போலாம். இல்ல என்ன இருந்தாலும் குரு குருதாயா. ஊரு ஊரு போடா. நீங்க போனா என்னடா? நான் என் பொண்டாட்டியும் பிரஷர் கார்ல பட்டணத்துக்கு போய் ஏன் மகன் பரசுராமனை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏய் மாடி போலாம் குருவாணி. அப்பா இப்போ அது என் பேச்ச கேட்டானுல, இனிமேல கோவணத்தை காட்டலாம். வணக்கம். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை அறிவிக்கும் அறிவிப்பாளர் காணாமல் போய்விட்டதால் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரத்தை செய்தி வாசிப்பாளராகிய நான் வெளியிடுகிறேன். அறிவிப்பை வெளியிடுவது இனியன் சம்பத். காணவில்லை. படத்தில் காணும் மிஸ் கீதா எனும் இளம் மங்கையை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. மிஸ் கீதாவுக்கு வயது 60. இவர் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் ஒரு மாணவி. இவர் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு வாலிபருடன் ஓடி போய்விட்டதாக நம்பப்படுகிறது. இவர்தான் அந்த வாலிபர். பெயர் பரசுராமன், ஆனால் பார்வையுள்ளவர். வயது சுமார் 23. மிஸ் கீதாவுடன் ஓடி போனதால் இவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவரோ என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஓடிப்போவதற்கு ஒரு பெண் உதவியதாக சொல்லப்படுகிறது. இவர்தான் அந்த பெண். பெயர் இந்துமதி, எப்பொழுதும் வயது 18. இவரும் அவர்களுடன் ஓடிப்போய் விட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களை மொத்தமாகவோ சில்லறையாகவோ கண்டுபிடித்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் அண்ணன் பையன் பரசு பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், நம்ம பொண்ணு இந்துவ அந்த கீதா பாட்டியோட சேர விடாதன்னு. கேட்டியா? இப்ப அந்த கீதா பாட்டி பரசுவத்தன் கைவிலைக்குள்ள போட்டுச்சு. இப்ப அது டிவி நியூஸ் வரையில் போயிடுச்சு. சும்மா இருங்க, அறிவு கிட்டத்தனமா பேசாதீங்க. ஒரு பொண்ணையும் பையனையும் காணும்னா ஊர்ல 1000 பேர் 1000 விதமா தான் பேசுவாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, என்னாச்சு ஏதாச்சு போய் விசாரிச்சீங்களா? என் சந்தேகம் மேல அவன் மேலதான் இருக்கு. யார் மேலங்க? அன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி கார் ஒண்ணுன்னது, அதுல ஜுனூன்னு போட்டிருந்தது. நான் ஷூட் பண்ணதுனால கிளாஸ் உடைஞ்சது. அவன் மறுநாள் போன் பண்ணி ஷூட் பண்ணுவேன்னு மிரட்டலாம். அவனா தான் இருக்கும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் அவனை பார்க்க போறேன். யார? ஜுனூன் சேட்ட. அதுக்கு எதுக்கு துப்பாக்கியோட போறீங்க? ஷூட் பண்ண போறேன். கிழிச்சிங்க. அந்த ஜுனூன் சேட்ட சுட போறேன்னு சொல்லிட்டு நம்ம பரசும் இந்துவையும் சுட்டுட்டு வந்து நிப்பீங்க. தயவு செஞ்சு துப்பாக்கி வச்சுட்டு போங்க. வாழ்க்கையில என்னை பத்தி ரொம்ப நாளாவே தப்பு கணக்கு போட்டு இருக்க. ஒண்ணுனா நீயும் கூட வா. எதுக்கு நானும் கூட வர்றது? குடும்பமே குண்டு போட்டு சாகிறதுக்கா? நீ வரலன்னா பரவாயில்ல, நான் அவனை சும்மா விட போடுதல. வாழ்க்கையில முதல் முறையாக நீ இல்லாம தனியா போய் இந்த காரியத்தை சாதிக்கிறேன்னா இல்லையா பாரு. 2ல 1 பாத்துடுறேன். டே ஜுனூன் சேட். Wow.